ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ டிவி தமிழக அரசின் முன்னாள் ஜே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு கொண்டு வந்த திட்டம் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான இலவச இலவசர் வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு இந்த வீடியோல இந்த ஸ்கீம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப்ரொசீஜர் பண்ற நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல இத பத்தி தெளிவா குடுத்திருக்காங்க இந்த ஸ்கீம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கானதுன்னு சொல்லிருக்காங்க அது ஒர்க்கிங் உமனாவும் இருக்கலாம் சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்டாவும் இருக்கலாம் இந்த ஸ்கீம்ல ஆட்டோ கியர் இல்லனா கியர்லஸ் வண்டிதான் வாங்க முடியும் ஸ்கூட்டி மட்டும் இல்லாம எந்த பிராண்ட் வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் ரெட்ரோ ஃபிட்டர்ட் த்ரீ வீலர் ஸ்கூட்டர்ஸ் வாங்கிக்கலாம் அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்குனே கம்பெனில இருந்தே வர ரெட்ரோ த்ரீ வீலர் ஸ்கூட்டர்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் நார்மல் வெஹிக்கல் வாங்கி வெளியே எக்ஸ்ட்ரா டூ வீல்ஸ் பொருத்திக்க முடியாது வருஷம் வருஷம் ஒரு லட்சம் பெண்களுக்கு இந்த திட்டத்துல ஃப்ரீ வெஹிக்கல்ஸ் கிடைக்கும் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்துல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில இருக்க எல்லா மாவட்டங்கள்லயும் நகரங்கள் கிராமங்களுக்கும் பொருந்தும் இந்த திட்டத்துல வண்டியோட ஷோரூம் விலையிலிருந்து ஐம்பது மானியம் அல்லது அதிகபட்சமா இருபத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் சொல்லிருக்காங்க ஆட்டோ கியர் இல்லனா கியர்லெஸ் வண்டி தான் வாங்க முடியும் கியர்டு வெஹிக்கல்ஸ் வாங்க முடியாது அதே மாதிரி நூத்தி இருபத்தி அஞ்சு சிசிக்கு குறைவா இருக்க வண்டிகள் தான் வாங்க முடியும் இதுல எந்தெந்த வண்டிகள் வாங்க முடியுங்கிற பேர்கள்லாம் அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் வண்டியோட மீதி தொகையை நீங்க ரொக்கமா இல்லனா பேங்க் லோன் மூலமா கூட கட்டலாம் மானியம் போக மீதி தொகையை நீங்க எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அதாவது இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி கனரா பேங்க் இல்லனா பிரைவேட் பேங்க்ஸ் அதாவது ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ சிஐசிஐ லோன் வாங்கிக்கலாம் பிரைவேட்ல நான் பேங்கிங் பினான்சியல் செக்டர்லயும் அதாவது பஜாஜ் பின்சோவ் எல்ஐசி மகேந்திரா லோன்ஸ் சோழமண்டலம் ஹீரோ பின் போன்ற கம்பெனிஸ்லயும் நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்ட லோன் வாங்கிக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் வண்டி வேணா வாங்கலாம் ஆனா இன்ஜின் சிசி நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல போக கூடாது அப்புறம் எமிஷன் நார்ம்ஸ் பாரத் ஸ்டேஜ் போர் இருக்கணும் மேக்சிமம் அது எல்லா வண்டியிலயும் சாட்டிஸ்பை ஆகும் மூணு வருஷத்துக்கு இந்த வண்டியை நீங்க யாருக்கும் விற்க முடியாது நேம் டிரான்ஸ்பரும் பண்ண முடியாது யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல மானியம் வாங்கலாம்னா ஃபர்ஸ்ட் பெண்கள் மட்டும்தான் அதுவும் பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு இருக்கவங்க ரெண்டாவது வேலைக்கு போற பெண்கள் அடுத்து சுயதொழில் தொழில் செய்யற பெண்கள் பெண்கள் வருமானம் மூலம் வாழும் குடும்பங்கள் கடைகள்ல வேலை செய்யும் பெண்கள் சிறு கடைகள் வச்சிருக்க பெண்கள் அரசின் பல்வேறு திட்டங்கள்ல ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ற பெண்கள் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்கீம்ல வண்டி வாங்கணும்னா நீங்க தமிழ்நாட்டுல டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் இப்போ தான் குடியிருக்கணும் ஓட்டர் ஐடி இங்க வச்சிருந்து பெங்களூர்லயோ கேரளாலயோ வேலை பார்த்தா இந்த மானியம் உங்களுக்கு கிடையாது கண்டிப்பா வண்டி லேடிஸ் நேம்ல தான் வாங்கணும் அவங்க கிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் ஒருவேளை நீங்க லைசென்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா இப்போ உடனடியா எல்எல்ஆர் அப்ளை பண்ணிருங்க எல்எல்ஆர் காப்பியை வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிரலாம் ஆனா லைசென்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சப்சிடி கிளைம் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ண முடியும் இப்போ எல்எல்ஆர் காப்பியை வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிர முடியும் அப்புறம் முக்கியமா சம்பளம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கணும் அதாவது மாசம் இருபதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்கினா நீங்க எலிஜிபிள் ஆவீங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் பட் ஆனா உங்க குடும்பத்திலேயே ரெண்டு ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு வண்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்கீம்ல போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் மலை பிரதேசங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் ஏழை விதவைகள் மாற்றுத்திறனாளி பெண்கள் திருமணமாகாத முப்பத்தி ஐந்து மேற்பட்ட பெண்கள் எஸ் சி பிரிவினர் மற்றும் திருநங்கைகளும் பயன்பெறலாம் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு எடுத்த சென்சஸ் படி பெண்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில மாவட்டங்கள் தோறும் மானியம் ஒதுக்கப்படும் சொல்லிருக்காங்க ஜி ரிசர்வேஷன் கோட்டால இருபத்தி ஒரு பெர்சென்ட்டும் எஸ் டி ரிசர்வேஷன் கோட்டால ஒரு பெர்சன்ட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு பெர்சன்டும் ஒதுக்கீடு வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க பயனாளிகளை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு செய்வாங்க சென்னைல மட்டும் கமிஷனர் ஆஃப் சென்னை கார்ப்பரேஷன் முடிவு செய்வாங்க இந்த ஸ்கீம்ல நீங்க வண்டி வாங்கணும்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு தாலுக் ஆபீஸ் முனிசிபாலிட்டி ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ்ல இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருந்து கிடைக்கும் இது ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் நீங்க பணம் தர தேவையில்ல ஃபில் பண்ண அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸோட அங்கேயே சப்மிட் பண்ணலாம் இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பலாம் மறக்காம அக்னாலஜ்மெண்ட் காப்பி வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது கூட வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பத்தி தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அது அப்புறம் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி நீங்க அப்ளை பண்ண என்ன செய்யணும் இந்த வாரத்துல லோக்கல் நியூஸ் பேப்பர்ல உங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் விளம்பரம் கொடுப்பாரு அதுல டேட்ஸ் இருக்கும் விளம்பரம் வந்ததுல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள அப்ளை செய்யணும் நீங்க அப்ளை செஞ்ச மறுநாள் உங்க அப்ளிகேஷன் என்ட்ரி போட்டுருவாங்க தப்பா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் தகவல் விடுபட்டு இருந்தா உடனே சொல்லிருவாங்க டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல உங்க டேட்டா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் தமிழக மகளிர் மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்று விடும் உங்க அப்ளிகேஷனுக்கு ஒரு செப்பரேட் ஐடி நம்பர் கொடுப்பாங்க நீங்க கிராமத்துல குடியிருந்தா உங்க எலிஜிபிலிட்டி கரெக்டா இருந்தா உடனே பீல்டு வெரிஃபிகேஷன் டீம் விசிட் வருவாங்க அந்த டீம்ல லோக்கல் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இவங்க உங்க ஏஜ் அட்ரஸ் பிசினஸ் சேலரி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஜோனல் பிடிஓக்கு சப்மிட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு மாடல் ஆபீசர் போட்டு இத கிராஸ் வெரிஃபை பண்ணி லிஸ்ட ஃபைனலைஸ் பண்ணுவாங்க நீங்க டவுன் பஞ்சாயத்துல குடியிருந்தா வார்டு வாரியா பிரிச்சு பீல்டு வெரிபிகேஷன் டீம்ல இருந்து ரெண்டு பேர் வருவாங்க டவுன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஒருத்தரும் ஸ்வாச் பாரத் மிஷன் ஒர்க்கர்ஸ் ஒருத்தரும் உங்க தகவல்களை சரி பார்த்து பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க cross verify பண்ணி district கலெக்டருக்கு அனுப்புவாங்க. நீங்க நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் குடியிருந்தா ward wise team verify பண்ணுவாங்க. முனிசிபால் அல்லது revenue officer அல்லது sanitary officer levelல verify பண்ணி கலெக்டருக்கு போகும். சென்னை கார்ப்பரேஷன்ல மட்டும் இது zone wise பதினஞ்சு 15 இடங்கள்ல நடக்கும். மாவட்ட அளவில் collector, மகளிரானிய தலைவர், deputy collector, regional transport officer பாங்க ரீஜியனல் மேனேஜர்ஸ் மாற்றுத் நல அலுவலர் S.E.S.T. சி ஓபிசர் டி கொண்ட குழு பயனாளிகள் பட்டியலை இறுதி செய்யும் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரும் இருப்பாரு நீங்க செலக்ட் ஆனா சப்சைடி க்ளைம் ஃபார்ம் மானியம் கோரும் படிவும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் நீங்க சொந்த பணம் கட்டி வண்டி வாங்குற மாதிரி இருந்தா வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி சப்மிட் பண்ணா மானியத்தகை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்க பேங்க் லோன் போட்டா டைரக்டா அமௌண்ட் அந்த பேங்க் அல்லது பினான்ஸ்க்கு போயிடும் மீதி தொகையை நீங்க மாசம் மாசம் கட்டணும் உங்களுக்கு மானியம் கிடைச்சதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள டோட்டல் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் வண்டி வண்டி வாங்குறது ஆடியோ ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றது ஆர்சி புக் இஷ்யூ வெஹிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது எல்லாமே டி என்எஸ் டீம் மானிட்டர் செய்யறாங்க அதே மாதிரி வண்டியை வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்களான்னு மூணு வருஷத்துக்கு செக் பண்றாங்க அநேகமா ஜனவரி டூ தௌசண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு உங்க மாடல் வண்டி ஸ்டாக் இருந்தா பிப்ரவரி டூ அதாவது ஒரு மாசத்துல கிடைச்சிரும் அடுத்த வீடியோல விண்ணப்ப படிவம் மானிய படிவம் நிரப்புதல் பத்தியும் இந்த ஸ்கீம்க்கு எந்தெந்த வண்டிகள் எலிஜிபிள்னு சொல்றேன் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும்